இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். December 2 இந்த வாரம் ஏகப்பட்ட படங்கள், ஏகப்பட்ட வெப்சீரிஸ்கள் ஓடிடியில் ரிலீஸ் ஆகிறதுக்கு தயாராக இருக்குதுப்பா. என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க முடியாது. என்னென்ன படம், என்னென்ன வெப்சீரிஸ் அப்படிங்கிறது பேரை மட்டும் சொல்லிடுறேன். ஆக்டர் யார் நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறதா சொல்லிடுறேன் அப்படிங்கிறதா. ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ரொம்பவுமே எதிர்பார்த்துட்டு இருக்கிற வதந்தி அப்படிங்கிற வெப்சீரிஸ்ப்பா. எஸ், வதந்தி அப்படிங்கிற வெப்சீரிஸ் ப்ரைமில் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு இருக்க. வதந்தியில் யார் நடிச்சிருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, எஸ் ஜே சூர்யா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்கப்பா. அடுத்ததா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, லவ் டுடே அப்படிங்கிற படம்ப்பா. எஸ், பிரதீப் ரங்கராஜன் ஆக்டிங்கில் அவரே லீடாக நடித்து அவரே டைரக்ஷனும் பண்ணி ரிலீஸ் ஆன லவ் டுடே படம் இப்போ வரும்போது தியேட்டரில் ரிலீஸ் ஆயிருக்கு. ஆனால் ஓடிடியில் இந்த வாரம் ரிலீஸ் ஆக போது, December 2 நாளைக்கு ரிலீஸ் ஆக போது. என்ன வெப்சைட் அப்படின்னு பார்த்தோம்னா, நெட்ஃப்ளிக்ஸ் அப்படிங்கிறதுப்பா. அடுத்ததாக என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மோகன்லாலோட மான்ஸ்டர் அப்படிங்கிற படம் ஹாட் ஸ்டாரில் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறதா இருக்க. மலையாளம் அண்ட் தமிழ்லேயும் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அடுத்ததாக என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பரத் வாணிபாஜன் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடித்து ஆஹால ரிலீஸ் ஆக போகிற, நாளைக்கு ரிலீஸ் ஆக போகிற மிரல் அப்படிங்கிற படம்ப்பா, ஒரு சைக்கோபாத் படம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கு. அடுத்ததாக என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அமிதாப் பச்சன் அண்ட் ராஷ்மிகா மந்தனா இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து நடித்து ஹிந்தியில் ரிலீஸ் ஆன குட் பை அப்படிங்கிற படம்ப்பா. இந்த படமே வந்து நெட்ஃப்ளிக்ஸில் தான் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அடுத்ததாக என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நித்தம் ஒரு வானம் அப்படிங்கிற படம்ப்பா நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்துக்காக நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிருக்கேன் அப்படிங்கிறது தான் சொல்லி ஆகணும். ஸோ இந்த படத்தில் அசோக் செல்வன் இருக்காரு, ரித்துவருமா இருக்காங்க, ஆத்மியா இருக்கிறாங்க, அப்பர்ணா பாலமுரளி இருக்காங்க அப்படின்லாம் இருக்கிற. ஸோ இந்த படத்துக்காக நான் ரொம்ப வெயிட் பண்ணிருக்கேன். நீங்கள் யார், இந்த லிஸ்ட்டில், இப்போ சொன்ன லிஸ்ட்டில் எந்தெந்த படங்கள், எந்தெந்த வெப்சீரிஸ் பார்க்குறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கிறீங்க, நீங்கள் ஆர்வமாக இருக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு, இந்த மாதிரி எப்படி நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்.